சினிமா நியூஸ்ல பேக் டு பேக் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா பாப்பரம் அருண் பாரதியோட ட்வீட் பத்தி அருண் பாரதி தெரியும் இருக்கு நிறைய பாடல்களுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அவர் லிரிக்ஸ் வந்து எப்போ சூப்பரா இருக்கும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த ட்வீட் பதிவுல என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க விசுவாசம் திரைப்படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆச்சா இல்ல லாஸ்ட் வருடம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டவுட்டே இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு டைமும் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது நேத்து ரிலீஸ் ஆனது போல நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டே இருக்காங்க அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவரை போட்டு இந்த ட்வீட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு விஸ்வாசம் திரைப்படம் ஒரு ஒரு டைம் பார்க்கும்போதும் அதே ஃபீல் இருக்கு அப்படிங்கும்போது போது கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு ஸோ விஸ்வாசம் எல்லாத்துக்குமே தெரியும் ஜான் டென் டூ தௌசண்ட் நைன்டீன் வெளிவந்துச்சு இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கி டிஎம்ஆன் இந்த படத்துக்கு அமைச்சிருந்தாங்க அண்ட் எஸ் அருண் பாரதி நிறைய பாடல்கள் லெரிக்ஸ் எழுதியிருந்தாரு இந்த படத்துல தலா அஜித் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அனிகா யோகி பாபு தம்பி ராமையா கோவை சரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாசான பட்டலுமே நடிச்சிருந்தாங்க ஒரு சூப்பர் ஹிட் பிலம் அப்படின்னே சொன்னாங்க உங்களுக்கு விசுவாசம் திரைப்படம் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அருண் பாரதி போற்ற இந்த ட்வீட்ட பல தல ரசிகர்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க எல்லாருமே வலிமைப்படத்துக்காக வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் ஹெச் வினோத் இயக்கத்துல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல தலாஜி நெக்ஸ்ட் திரைப்படம் இந்த படத்தில் போனி கபூர் மகள் ஜான்வி கபூர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரம் பண்றாங்க எல்லாருமே வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ் பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆக்சன் த்ரில்லராக இருக்க போதுன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா ஆக்டர் அஸ்வின் பத்தி ஆக்டர் அஸ்வின் எல்லாத்துமே தெரியும் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலுமே அந்த படங்களுக்கு அவருக்கு தனி செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லாங்க நடுநிசி நாய்கள்ல ஆரம்பிச்சு ஏலாம் அறிவு மங்காத்தா மேகா ஜீரோன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணிருக்காரு எல்லா கதாபாத்திரமுமே நல்லா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ரீசெண்டா எப்போதுமே இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருக்கிறவரு ஒரு வீடியோ ஷேர் பண்ணி அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு என்ன வீடியோ அப்படின்னு தானே கேட்டிருக்கீங்க ஆமாங்க ஐஜி டிவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலாஜத்தோட ஏரோ மாடலிங் வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க அந்த ஏரோ மாடலிங் செக்ஷன் அப்போ இவரும் கூட இருந்தாராம் அந்த வீடியோவை பயங்கர ஹாப்பியா போட்டு அந்த மெமரிஸ் மாதிரி சூப்பரான பதிவை போட்டிருக்காரு அந்த வீடியோ மட்டும் இல்லைங்க அந்த பதிவும் ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு அந்த பதிவில் என்ன போட்டிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க

மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம கலகல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்ல இந்த படி இன்ட்ரஸ்டிங்கான சினிமாஸ் எல்லாம் கேட்கணும்னா பெல் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணுங்க அன்சில் தென் பாஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன் டெரவ் டிக்கெட் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்